சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் பாண்டியராஜனின் இயக்கத்தில் டி இமானின் தெரிக்கும் இசையில் நடிகர் சிவகார்த்திகேயனின் நம்ம வீட்டு பிள்ளை. வணக்கம் சினிமா ரசிகர்களே, சிவகார்த்திகேயனின் நம்ம வீட்டு பிள்ளை திரைப்பட ரிவ்யூ வீடியோவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரியான பல சப்ஜெக்டுகளான சுவாரஸ்யமான அப்லோடுகளுக்கு நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. யூடியூப் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் நம்முடைய அப்லோடுகளை பெறுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம வீட்டு பிள்ளை ரிவ்யூ. எதிர்பார்ப்புகளுக்கிடையே உருவாகி இருக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாசான ஒரு இன்ட்ரோ அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சன் பிக்சர்ஸ் வந்து அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். சன் பிக்சர்ஸ் வந்து எந்த ஒரு திரைப்படம் அப்படின்னாலே அதோடைய மீடியா பவரை வந்து கண்டிப்பாக காட்டிடும். அந்த அளவுக்கு அதோடைய ரீச் இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாடல்கள், டிஇமான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடலையும் பார்த்து 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 சிதுக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். டிஇமான் வழக்கமாகவே இந்த சென்சிட்டிவான மியூசிக் எல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணுவார். இந்த படம் வந்து என்ன சொல்கிறது, சும்மா நாங்கள் வந்து ஆடுன்னு ஆடுவோம், இப்போ காலில் சலங்கை வேற கட்டி விட்டீங்களா அப்படின்னு கண்ணில் தண்ணி வர்ற அளவுக்கு நான் மியூசிக் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாங்ஸ் ஒரு வெரைட்டி கொடுத்துருந்தாலும் படத்துடைய பேக்ரவுண்ட் செமையாக கொடுத்துருக்குறாருங்க. ரொம்ப சென்சிட்டிவான மியூசிஷியன் அப்படின்னு நம்ம சொல்லணும். பாடல்களுக்கு வருவோம். சன் பிக்சர்ஸ் ஒவ்வொரு பாடலையும் வந்து எப்படியெல்லாம் ஃபென்டாஸ்டிக்காக வந்து ரீச் பண்ணாங்க, வைரல் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா. இப்போ எங்க அன் லிரிக்கல் வீடியோ பார்த்தீங்கன்னா 6.5 லட்சம் தாண்டி போயிட்டு இருக்கு இப்போது யூடியூப்பில் மட்டும் சொல்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா காந்த கண்ணலையும் 6.5 லட்சம் தாண்டிடுச்சு. மயிலா 5.5 லட்சம் தாண்டிடுச்சு. இந்த டீசர் பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம் தாண்டி போயிட்டு இருக்கு யூடியூப்ல மட்டும். நேற்று ரிலீஸ் ஆன, அதாவது வீடியோ சாங் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, எங்க அண்ணன் பாடல், அந்த பாடல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலைமையில 2.5 லட்சம் தாண்டி போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்போ இந்த படம் வெற்றிகரமாக உருவாகி இருக்கு. நம்ம வீட்டு பிள்ளை பாண்டியராஜனின் எழுத்து மற்றும் இயக்கத்துல கலாநிதி மாறன் சன் பிக்சர்ஸ் தயாரிச்சு வழங்கியிருக்கிறாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, மியூசிக் பத்தி நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். பாடல்களை ஒவ்வொரு பாட்டுமே ஒரு ஒரு வெரைட்டியா, எல்லா பாட்டுமே ரசிக்க வைக்கிற அளவுக்கு காந்த கண்ணழி ஆகட்டும் இல்ல ஜிகிரி ஜிகிரி ஆகட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செமையா இருக்கு. அந்த முன்னாடி சொன்ன ஜிகிரி தோஸ்த் பாடல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி கொடுத்துருக்கிறாரு டி இமான். எங்க அண்ணன் பாட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ சாங் பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும், அந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் பேக்ரவுண்டு, நீர்நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்து அத்தியாயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அரும்புன் அப்படிங்கிற கேரக்டரில் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிறாரு. கூடவே பரோட்டா சூரி வந்து பரசு அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு, அதாவது பரமன் அப்படிங்கிற கேரக்டர். இன்னும் அடிஷ்னல் ஃப்ளேவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா நடிச்சிருக்கிறார், ஒரு அருண்மொழி அப்படிங்கிற கேரக்டரில் வராரு. கூடவே சமுத்திரகனியும் நடிச்சிருக்கிறாங்க. பல லெஜண்ட்ஸ் எல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ஸ்புரோட்டா சூரி மட்டும் தான் காமெடியா அப்படின்னு கேட்க வேண்டாம், யோகி பாபுவும் இருக்காருங்க. அப்போ பாருங்க, பாரதி ராஜா, சமுத்திரகனி, யோகி பாபு, புரோட்டா சூரி, செம்ம காம்பினேஷன். ஃபீமேல் சைடு போனோம் அப்படின்னா ஐஸ்வர்ய ராஜேஷ், அவங்க வந்து துளசி அப்படிங்கிற கேரக்டரில் சிவகார்த்திகேயனுடைய தங்கையாக நடிச்சிருக்கிறாங்க. மாங்கனி அப்படிங்கிற கேரக்டரில் அனு எமானுவேல் நடிச்சிருக்கிறாங்க. மாங்கனி அப்படிங்கிற ஒரு கேரக்டர், ஒரு என்ன சொல்கிறது, அவங்க கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறது, அது ஒரு காமெடி புரோட்டா சூரியோடு அப்படியே போகிறது. புரோட்டா சூரி அவருடைய அண்ணனாக இருக்கார். அதே போல் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து தங்கை பாசம் ஐஸ்வர்யா ராஜேஷ், அவங்களுக்கு தங்கை துளசிக்கு மாப்பிள்ளை பார்க்கறது, அதுக்கு என்ன எதிர்பார்ப்பு, அதில் வர்ற தடங்கல்கள், தங்கையின் திருமணம், அதை நோக்கி தான் இந்த படத்துடைய மையம் அப்படியே போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பாசமலர் நியூ ட்ரெண்ட், பாசமலர் பார்ட் டூ அப்படின்னு சொல்றதோட பாசமலர் இன்றைய சூழ்நிலையில் இன்னும் குறிப்பாக நல்ல வார்த்தை செலக்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா பாசமலர் நியூ வெர்சன் அப்படின்னு தான் சொல்லணும். பார்ட் டூ அப்படின்னா அது ஒரு பழைய மெத்தடில் இருக்கும், இது ஒரு பாசமலர் நியூ வெர்சன் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக அந்த இந்த தங்கை அண்ணன் தங்கை பாசம், அது என்ன சொல்கிறது, பாசமலர் மாதிரி இல்லாமல் அதை ஒரு புது வெர்ஷனில் எடுத்தால் எப்படி இருக்குமோ, அது இன்றைய காலகட்டத்துக்கு இன்றைய இருக்கக்கூடிய பிரதர் சிஸ்டர்ஸ்க்கு எப்படி பிடிக்குமோ அப்படி எடுத்துருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது, நம்ம இந்த படத்தை வந்து பாசமலர் பார்ட் டூன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணியே எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஃப்ளாப் இருந்திருக்கலாம். ஏன்னா இன்னைக்கான ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி செம்மையாக புது வெர்ஷனில் எடுத்திருக்கிறாங்க. திரைப்படம் நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயனுக்கு ஒரு புதிய அத்தியாயமாக இருக்கிறது. வழக்கமான சீன்ஸ் இல்லாம ஒரு புதுசான சீன்ஸ், புதுசான டயலாக்ஸ், புதுசான பேக்ரவுண்ட், அது கிராமத்து சூழல்ல எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக நல்லாவே அமைஞ்சிருக்கு இந்த திரைப்படம். கண்டிப்பா இந்த திரைப்படத்தை எல்லாருமே போய் தியேட்டர்ல போய் பாருங்க. அந்த திரைப்படத்துல ஒர்க் பண்ண ஒரு சின்ன சின்ன கலைஞர்களுக்கும் கொடுக்கிற பெரிய மரியாதையாக இருக்கும் இந்த படத்தை. கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க. ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை, மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. டாடா, பை பை.